ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் சின்னதாக ஒரு ரவுண்ட் ஸ்லாஷாக கூட போயிட்டுருக்கான். இது பெங்களூரோட அவுட்டரில் இருக்க ஒரு வில்லேஜ் ஏரியா. நம்ம போகிற வழியில் நிறைய மாடுங்களை பார்க்கலாம். அது மேலே ஷாஷா உட்கார வச்சு பார்க்கணும். ஷாஷா என்ன பண்ணுறா பார்க்கலாம். இது கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மாடு முட்டுமா இல்லை ஓடுமா, அது எப்படி ரியாக்ட் பண்ணுன்னே தெரியாது. சரி வாங்க, என்ன தான் நடக்க போகுது பார்ப்போம். ஒரு வழியாக ஒரு மாட்டு கூட்டத்தை பார்த்தாச்சு. இங்கே மொத்தம் 6 மாடு இருக்குது. அப்படியே சுற்றி பாருங்கள், இங்கே எங்களை தவிர வேற யாருமே இல்லை. மாடு முட்டுச்சுன்னா அவ்வளோதான், தூக்கிட்டு போகவும் ஆள் இல்லை. பரவாயில்ல, தடவி கொடுக்கும்போது நல்லா தான் ரியாக்ட் பண்ணுது. ஆனால் இந்த பெரிய கொம்பு கூட ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த நடுவில் நிற்கிற மாடு ஓகே தான். இந்த வெள்ளை மாட்டோட கொம்பை பாருங்க, எப்பா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு. இது வேணாம், ரிஜெக்டடு. எங்களை பார்த்து பயந்து ஓடுற சின்ன கொம்பு இருக்கிற இந்த மாடு தான் ஷாஷாவுக்கு ஏற்ற மாடு. இதை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும். ரெண்டு பேரையும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்க வச்சு அறிமுகப்படுத்துவோம். காற்று ரொம்ப பயமா அடிக்குது. ஒரு சின்ன டச்சு தான், எப்பா மாடு ஓடிடுச்சு, ஷாஷா தலைக்கு மேலே பறந்துட்டா. ஒரு வழியாக ஷாஷா அவள் மாட்டுக்கு மேலே வச்சாச்சு. மாட்டுக்கு ஷாஷாவை பிடிச்சிருக்கு. அவளை பார்க்குறத பாருங்க, ஒரு சின்ன அசைவு தான், ரெண்டும் பயப்படுது. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். இப்போ மாடு வாழை வச்சு அவளை விரட்டிடுச்சு. இதுக்கு மேலே அவளை வச்சு ரிஸ்க் எடுக்க விரும்பலை, ஏன்னா அவள் ரொம்ப பயந்துட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.